தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய ஆவியினுடைய பெருவிழா கொண்டாட்டத்திற்கான, அதாவது 50வது நாளுக்குரிய கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக, பெந்தகோஸ்தே பெருவிழாவினுடைய விழாவுக்கான 8ஆம் நாள் நவநாள் ஜபத்திலே எம்மோடு இணைந்து பங்கெடுக்க அழைக்கின்றேன். தூய ஆவியே துணையாக வருவே, ஏசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், ஏசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர், மனதின் கீறல்களை மாற்றிட வருவீர். தூய வருவே, ஏசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனதின் பாரங்களை போக்கிட வருவே, மனதின் காயங்களை ஆற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே, ஏசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூயாவியே எங்கள் ஆருயிரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களில் ஒளியேற்றி எங்களை வழிநடத்தியருளும். எங்களுக்கு திடமளித்து எங்களை தேற்றியருளும். நாங்கள் செய்ய வேண்டியவற்றை எங்களுக்கு சொல்லி ஆணையிடும். உமது திட்டத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் போதும். எப்படி நாங்கள் நடக்க வேண்டுமென்று நீர் விரும்புவதை நாங்கள் அன்புடன் ஏற்று அடிபணிகின்றோம். ஆமென். மூவொரு இறைவா உம்மை தொழுகின்றோம். அனைத்திற்கும் முதல் பொருள் நீரே. இறைவா உம்மை நம்புகின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா உம்மை எதிர்நோக்குகின்றோம். எல்லையற்ற இரக்கமும் நிறையாற்றலும் நீரே. இறைவா உம்மை அன்பு செய்கின்றோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, உம் ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. தூய ஆவியே எழுந்தருள்வீர். இறை மக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அத்தூய ஆவியின் ஒளியில் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலக மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவரு கடவுளாயிருக்கின்ற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை வாக்களித்த தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மைத்தனத்துக்கும் தொடக்கமாகிய தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக நீரின் ஊற்றாகிய தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பட்சி எரியும் அன்பாகிய தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞான பூசுதல் ஆகிய தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையினுடைய அன்பினுடைய தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் மெய் உணர்வும் தரும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆலோசனையும் வல்லமையும் தரும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிவும் பக்தியும் தரும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெய்வ பயம் தரும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அருளும் ஜபமும் தரும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையையும் மாண்பையும் அருளும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அளிப்பவராகிய தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதப்படுத்துகிறவராகிய தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு அவையை ஆண்டு நடத்தும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னதராம் கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலக எல்லாம் நிரப்பும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எம்மை இறை மக்களாக்கும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இதயங்களில் உம் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் அன்பு தீயால் எங்கள் உள்ளங்களை பற்றி எரிய செய்யும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜபிக்க கற்றுத்தரும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணுலக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எம்மை வழிநடத்தும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் நன்னீராகிய தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைத்திருக்க செய்யும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமக்காக பரிந்துரைப்பவரான தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்பிக்கும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே, இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே, இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே, இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. தூய ஆவியே எழுந்தருளிவாரும், உம் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்பியருளும். உம் அன்பு தீயால் அவர்களின் உள்ளத்தை பற்றி எரிய செய்தருளும். ஜெபிப்போமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாகிய இறைவா, உம்முடைய ஆவியால் எங்களை வழிநடத்துகின்றீர். உமது அருட்காவலில் நாங்கள் உயிர் வாழ செய்கின்றீர். எம் மீது இறங்கி எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும்.
உம்மையே நம்பியிருக்கும் எங்கள் நம்பிக்கை மேன்மேலும் உறுதி பெறுமாறு உம்முடைய ஆவியின் கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்து உதவியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம் மீது அனுப்பிடுவீ. எளியவ தந்தாய் வந்தருள்வீ, நன்கொடை வல்லலை வந்தருள்வீ, இதய ஒளியே வந்தருள்வீ. உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் கலைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவே, வறட்சி உற்றதை நனைத்திடுவே, காயப்பட்டதை ஆற்றிடுவே, வணங்காதிருப்பதை வளைத்திடுவே, குளிரானதை குளிர் போக்கிடுவே, தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவே, புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே, அழிவில்லா இன்பம் அருள்வீரே. தூய ஆவியார் நவநாள் ஜெபம். ஓ தூய ஆவியாரே, எங்கள் இறைவா, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். உமது தெய்வீக தன்மையின்றி நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள். நீரின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். வாரும் தேற்றரவாளரே, எளியோரின் தந்தையே, சிறந்த ஆறுதல் அளிப்பவரே, எங்களை அனாதைகளாக விட்டுவிடாத எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக. பெந்தகோஸ்தே நாளன்று அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்ததைப் போல, உமது தகுதியற்ற படைப்பாகிய ஏழைகள் எங்கள் மீதும் இறங்கி எங்கள் உள்ளத்தையும் இதயத்தையும் நிரப்புவீராக. மிக அற்புதமாகவும் மிகுந்த இரக்கத்தோடும் தாராள மனத்தோடும் நீர் அன்று அவர்களுக்கு வழங்கிய அதே கொடைகளை இன்று எங்களுக்கும் வழங்குவீராக. உமக்கு வருத்தம் அளிக்கும் செயல்கள் அனைத்தையும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்துவிட்டு அதை உமக்கு
தகுந்த உறைவிடமாக மாற்றுவீராக. நித்திய பேறு பலன்களை நாங்கள் காணவும் புரிந்து கொள்ளவும் எங்கள் மனத்தை ஒளிரச் செய்வீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களிடம் உள்ள தகுதியற்ற பிணைப்புகளை அகற்றி எங்கள் இதயத்தை உம் அன்பால் பற்றி எரியச் செய்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவில் மகிழ்ந்திருக்கச் செய்வீராக. இறைவனின் திருவுளத்தின்படி நாங்கள் நடந்து தூய ஆவியின் தூண்டுதலால் வழி நடத்தப்பட எங்கள் சிந்தையை திடப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து தமது மனுலக வாழ்வில் கடைபிடித்து கற்றுக்கொடுத்த தாழ்ச்சி, வறுமை, கீழ்ப்படிதல், இவ்வுலக அலட்சியம் ஆகிய தெய்வீக படிப்பினைகளை நாங்களும் கடைபிடிக்க உமது அருளினால் எங்களுக்கு உதவுவீராக. ஓ ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியாரே, மிகுந்த நம்பிக்கையுடன் எங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் எங்களது அன்றாட சிலுவைகளை நாங்கள் பொறுமையுடன் சுமக்கவும் இறைவனின் திருவுளத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றவும் வானத்தை திறந்து வெண்புறாவாக எங்கள் மேல் இறங்கி வருவீராக. அன்பின் ஆவியாரே, தூய்மையின் ஆவியாரே, அமைதியின் ஆவியாரே, என் ஆன்மாவை மென்மேலும் தூய்மையாக்கும். இந்த உலகம் தர முடியாத அந்த விண்ணக அமைதியை எங்களுக்கு தருவீராக. உமது இறையரசு இந்த உலகெங்கும் பரவிட அயராது உழைக்கும் எங்கள் திரு அவையையும் எங்கள் திருத்தந்தையையும் ஆயர்களையும் திருப்பணியாளர்களையும் துறவரத்தார் அனைவரையும் இறை மக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பி ஆசீர்வதியும். ஓ தூய ஆவியாரே, எல்லா நல்லவற்றையும் முழுமையாக அளிப்பவரே, இந்த நவநாள் வழியாக நாங்கள் வேண்டும் அனைத்தையும் அருள்வீராக. என்னிலும் என் வழியாகவும் உமது திருவுளம் நிறைவேறுவதாக. நீர் என்றென்றும் புகழப்படவும் மாற்றிப்படவும் தகுந்தவர். ஆமேன். இரு இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துகள். கனிந்த பழமே கனியாகும், மரத்தின் கனி மனதிற்கு இனிமையாகவும் நாவுக்கு சுவையாகவும் உடலுக்கு ஆற்றலாகவும் இருக்கும். அதை போலவே கனிவு நிறைந்த வாழ்வும் பயனளிக்கும், மனதிற்கும் வாழ்விற்கும் மகிழ்ச்சி தரும். கனிவு என்பது தூய ஆவியாரின் எட்டாவது கனி. பலருக்கு இது எட்டாத கனியாகவே இருப்பது வருத்தம் அளிக்கிறது. மென்மையாக, இனிதாக, எந்தவித கட்டாயமுமின்றி முழு மனத்தோடு விரும்பி செய்யும் கருணை செயலும் சொல்லும் தான் கனிவாகும். உள்ளத்தில் அன்பு, பரிவு, இரக்கம் இவற்றை விதைத்து செயல்களில் உதவுவதில், வழிகாட்டுவதில், கொடுப்பதில், ஏற்றுக்கொள்வதில், மன்னிப்பதில் பேரன்போடு ஒருவர் அக்கறையை வெளிப்படுத்தினால் அவர் கனி உள்ளவர். பிறர் நலனிலும் பாதுகாப்பிலும் விளம்பரம் தேடாத ஈகச் செயல் ஒவ்வொன்றும் கனிவே ஆகும். இயேசு மலைப்பொழிவில் கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று மத்தேயு 5:5 கூறுகிறார். கனிவுள்ள குடும்பம் கடவுளின் குடும்பமாகும். அவர்கள் இறை அரசு என்னும் ஆண்டவரின் அருள் நிறைந்த தேசத்தை உரிமையாக பெற்றுக்கொள்வார்கள். கனிவுள்ள கணவனை பெற்ற மனைவியும் கனிவுள்ள மனைவியை பெற்ற கணவனும்
கனிவுள்ள பெற்றோரை கிடைக்க பெற்ற பிள்ளைகளும் குடும்பங்களும் பேறு பெற்றவை. ஏனெனில் அங்கு உறவும் மகிழ்வும் நிலைத்திருக்கும். ஒரு சொல் நல்ல கொடையை விட மேலானது அன்றோ? கனிவுள்ள மனிதரிடம் இவ்விரண்டுமே காணப்படும் என சீராக் 18:17 கூறுகிறது. நல்ல சொல்லும் நல்ல செயலும் கனி உள்ளவரிடம் குடியிருக்கும். கனிவுள்ள மனிதர்கள் அனைவரும் கடவுளுக்கு நெருக்கமானவராக இருப்பார். ஏனெனில் நாம் நம்பும் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என திருப்பாடல் 145:8 சுட்டிக்காட்டுகிறது. அடுத்திருப்போருக்கு கனிவு காட்டாதோர் எல்லாம் வல்லவரையே புறக்கணிப்போர் என்கிறது 6:14. ஒரு சிற்றூரில் அரசு நடுநிலை பள்ளி இருந்தது. 7 ஆசிரியர் காலை முதல் பாட வேளை தொடங்குவதற்கு முன் வருகை பதிவை எடுத்து முடித்துவிட்டு தமிழ் பாடத்தை நடத்தி கொண்டிருந்தார். அருள் வளன் என்ற மாணவன் தாமதமாக வந்தான். வகுப்பு ஆசிரியர் அவனை முதல் பாட வேளை முடியும் வரை வெளியிலேயே நிற்கச் சொன்னார். கடுமையாக கண்டித்தார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தாமதமாகவே வர அவன் வகுப்பறைக்கு வெளியே நிற்க வேண்டியதாயிற்று. 3 பிறகு 4 தாமதமாக வந்த அருள் வளனிடம், என்ன காரணத்தினால் தினமும் தாமதமாக வருகிறாய் என்று ஆசிரியர் கேட்டார். அருள்வளன், தன் தந்தை கடந்த வாரம் திடீரென இறந்து விட்டதாகவும் அதனால் வீட்டில் வருமானம் இல்லை, எனவே அதிகாலை எழுந்து 100 செய்தித்தாள் கொடுத்துவிட்டு தினமும் பள்ளிக்கு வருகிறேன், எனவேதான் தாமதமாகி விடுகிறது என்றான். இதை கேட்ட ஆசிரியருக்கு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அருள் வளனிடம் ஆசிரியர் மன்னிப்பு கேட்டார். அவரிடம் அவனது உயர் படிப்பு முடிக்கும் வரை அனைத்து செலவுகளையும் தானே ஏற்பதாக கனிவோடு கூறினார். கனிவோடு மாணவனை கண்ணோக்கிய ஆசிரியர் தன் நற்செயலால் அக்கறையால் இறைவனை புகழ்கிறார். சீராக் 7:33 கூறும், உயிர் வாழ்வோர் அனைவருக்கும் கனிவோடு கொடு என்பதை ஆசிரியர் கடைபிடித்து கனிவில் சிறந்த கனியாக மாறினார். கனிவுடன் இருப்பது எல்லா மனிதரின் இயல்பு. ஆனால் நிறைய மனிதர்கள் இயல்புக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றார் தலாய் லாமா. கனிவான மறுமொழி கடும் சினத்தை ஆற்றிவிடும் என நீதிமொழிகள் 15:1, கனிவான அறிவுரை மனத்திற்கு திடமளிக்கும் என நீதிமொழிகள் 27:9 கூறுகிறது. கனிவான வாழ்விற்கு இவ்வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கனிவு என்ற சொல்லுக்கு இயேசுவின் வாழ்வே சிறந்த இலக்கணம். தந்தை இறைவனின் பேரன்பையும் கருணையையும் இறைமகன் இயேசு தன் செயல்களில் வெளிப்படுத்தினார். கானாவூர் திருமண வீட்டில் நடந்த புதுமை கனிவால் நிகழ்ந்ததை. திருமண விருந்தில் கடைசி பந்தியில் உண்ண வரும் ஏழை எளியவருக்கு திராட்சை ரசம் இல்லை. கனிந்த நெஞ்சமுடைய அன்னை மரியாள் திருமண வீட்டாரின் தேவையை நிறைவு செய்ய மகனிடம் பரிந்துரைக்கிறார். தாயின் சொல்லை தட்டாத இயேசு தரமான திராட்சை கனிகளாலான ரசத்தை புதுமையால் தந்தார். இயேசுவின் கனிவு கனிந்த சிறந்த ரசமாகி கடைசி பந்தியில் அமர்ந்தோருக்கு விருந்தானது. மக்களுக்கு சட்டங்களால் சடங்குகளால் பழுவான சுமைகளை தந்த மறைநூல் அறிஞர் பரிசேயர்களை பார்த்து இயேசு, ஐயோ உங்களுக்கு கேடு என்றார். திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் என மத்தேயு 23:23 இயேசு அவர்களை கடுமையாக சாடுகிறார். மக்கள் மேல் உள்ள அளவு கடந்த கனிவால் அநீதியாக நடந்து கொண்ட வெளிவேடக்கார பரிசேயரை கண்டிக்கிறார். தவறை சுட்டி காட்டி நல்வழிப்படுத்துகிறார். யோவான் 8:7 விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எரிந்து கொல்ல வந்தவரிடம்,
உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மேல் கல் எறியட்டும் என்றார். யோவான் 8:11 அந்த பெண்ணிடம், அம்மா, நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, இனி பாவம் செய்யாதீர் என்றார். இயேசுவின் கண்களில் சொல்லில் செயலில் கனிவு எப்போதும் மிகுந்திருந்தது. கண்ணோட்டம் நிறைந்த இயேசுவின் இரக்கம் தவறி போனவர்களையும் மனம் மாறி புதிய வாழ்வு வாழ வழிகாட்டுகிறது. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃது இன்றேல் புண் என்று உணரப்படும் என குறள் 575 கூறுகிறது. கண்களுக்கு அணிகலனாக இருக்க வேண்டியது கனிவு என்னும் கண்ணோட்டமே. கனிவு காட்டாத கண்கள் அனைத்தும் புண்களே என்கிறார் வள்ளுவர். நமது பார்வை, பாதை, சொல், செயல் அனைத்தும் கனிவானதாக இருக்கிறதா? காயினின் காணிக்கையை கடவுள் கண்ணோக்கவில்லை. ஏனெனில் அவனது பார்வையும் பாதையும் தீயதாக இருந்ததால் ஆண்டவரின் கனிவு அவனுக்கு கிடைக்கவில்லை. கிறித்தவ வாழ்வு இயேசுவை போல கனிவால் கட்டமைக்கப்பட வேண்டும். புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் கூறுவது போல, கனிவை விட வலிமையானது எதுவும் இல்லை. கனிவே உண்மையான வலிமை என்பதை உணர்வோம். கனிவின் கனியாகி இயேசுவுக்கு சான்றாவோம். கனிவுள்ள தந்தையே, கனிவு என்னும் தூய ஆவியாரின் கனியின் வலிமையை, ஆற்றலை, பொருளை உணர்ந்து எங்கள் வாழ்வின் சொல்லிலும் செயலிலும் நாங்கள் வெளிப்படுத்தி உமக்கு சான்று பகர அருள்தாரும். ஆமேன். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 2 இறைவார்த்தைகள், 9-16 முடிய. மறைநூலில் எழுதியுள்ளவாறு, தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கன்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள்ளிருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ. அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை, அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு பல பேருக்கான ஒரு கேள்வி, கடவுளினுடைய திருவுளத்தை எப்படி அறிந்து கொள்வது? அதாவது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் டிசர்ன்மெண்ட் என்று சொல்லி, கடவுளினுடைய விருப்பத்தை, கடவுளினுடைய திருவுளத்தை, கடவுளினுடைய தீர்மானத்தை, கடவுளினுடைய திட்டத்தை நான் எப்படி, எனக்கு என்ன என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்பது இன்றைக்கு பல பேருக்கான ஒரு கேள்வி.
இதை அறிந்து கொள்ள முடியுமா? அந்த அளவுக்கு நான் அறிவு பெற்றிருக்கின்றேனா? ஞானம் பெற்றிருக்கின்றேனா? நான் விவிலியத்தை அறிந்திருக்கின்றேனா? படித்திருக்கின்றேனா? இறையியல் எனக்கு தெரிகிறதா? என்பது போன்ற பல 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 கேள்விகளை நாம் கேட்டு கேட்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவனினுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இறைவனது திருவுளத்தை அறிந்துத்தான் நாம் செயலாற்ற வேண்டும். அவரது விருப்பத்தை தெரிந்துதான் நாம் செயலாற்ற வேண்டும். இதற்குத்தான் ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றார், ஆவியானவர் நமக்கு பொழியப்பட்டிருக்கின்றார். யாரெல்லாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கின்றார்களோ, அல்லது ஆவியானவரோடு இணைந்த நிலையிலே யாரெல்லாம் வாழ முற்படுகின்றோமோ, அவர்களுக்கு அவர் அதனை உணர்த்துகின்றார். நாம் நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போமேயானால் அவர் நமக்கு எல்லாவற்றையுமே, கடவுளினுடைய மனதினுடைய எண்ணங்களை கூட நமக்கு அவர் தெளிவுபடுத்துவார் என்பதுதான் உண்மை. உலக அறிவு இதற்கு அவசியம் அல்ல, உலக ஞானம் இதற்கு தேவையும் அல்ல, இறையியல் படித்திருக்க வேண்டும் என்பது கூட இதற்கு அவசியம் அல்ல. ஆவியானவரோடு நாம் இணைந்த நிலையிலே, அந்த ஆவியானவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோமையானால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருவார். நம்மை ஒப்பு கொடுப்போம். எப்படி தானம் மற்ற எல்லா நல்லொழுக்கங்களையும் உள்ளடக்கியதோ, அதே போலவே தூய ஆவியார் அருளும் ஞானம் என்னும் கொடையே மற்ற எல்லா கொடைகளையும் நற்பண்புகளையும் உள்ளடக்கிய மிக சிறந்த கொடை. அவள் வழியாகவே எல்லா நற்செயல்களும் எண்ணிலடங்காத செல்வங்களும் என்னை வந்தடைந்தது என சாலமோனின் ஞான நூலில் எழுதப்பட்டுள்ளது. இந்த ஞானம் என்னும் கொடையே நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி, எதிர்நோக்கை திடப்படுத்தி, தானத்தை முழுமைப்படுத்தி, உயர்ந்த அளவில் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க நம்மை ஊக்குவிக்கிறது. இந்த ஞானம் இவ்வுலகை சார்ந்த மகிவின்பால் ஈர்ப்பை இழக்கும் தெய்வீக விஷயங்களை புரிந்து மகிழ நம் உள்ளத்திற்கு ஒளியூட்டுகிறது. மேலும் உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள், என் நுகம் இனிது, என் சுமை எளிது என்னும் நம் மீட்பரின் வார்த்தை வழியாக கிறிஸ்து இயேசுவின் சிலுவை நமக்கு ஒரு தெய்வீக இனிமையை அளிக்கிறது. மன்றாடுவோமாக. ஓ தெய்வீக ஞானத்தின் ஆவியாரே, வாரும், வந்து விண்ணக செயல்களின் மறை உண்மைகளையும் அவற்றின் மேலான பெருமைகளையும் வல்லமையையும் அழகையும் என் ஆன்மாவுக்கு வெளிப்படுத்தியருளும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவற்றை அன்பு செய்து உலகெல்லாம் கடந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய கற்றுத்தாரும். அவற்றை பெற்று என்றும் பற்றி கொள்ள உதவியருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய ஆவியாருக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். விண்ணக தந்தையோடும்
அவரது திருமகனாம் இயேசு கிறிஸ்துவோடும் உறவாடும் தூய ஆவியாரே, விண்ணக சாட்சிகளின் பெருங்கூட்டத்திற்கு முன் முழந்தாள் படியிட்டு என்னையும் என் ஆன்மாவையும் என் உடலையும் அர்ப்பணிக்கின்றேன். உமது தூய்மையின் பிரகாசத்தையும் உமது தவறாத நீதியின் திறமையையும் உமது அன்பின் வலிமையையும் நான் போற்றி புகழ்கின்றேன். என் ஆன்மாவின் வல்லமையும் ஒளியும் நீரே. நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மாலேதான். என் அவநம்பிக்கையினாலும் என் அற்ப பாவங்களினாலும் உம்மை நான் ஒருபோதும் துயரத்துக்கு உள்ளாக்காமல் இருக்க என் முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என் ஒவ்வொரு சிந்தனைகளையும் இரக்கத்துடன் காத்து உமது ஒளியை காணவும் உமது குரலை கேட்கவும் உமது இரக்கமுள்ள ஊக்கங்களை பின்பற்றவும் தயை புரியும். நான் உம்மை என்றும் பற்றி கொண்டு என் பலவீனத்திலே என்னை காக்கும்படி என்னை உமக்கு அளிக்கின்றேன். இயேசுவின் துளையுண்ட கால்களை பிடித்து அவருடைய ஐந்து திருக்காயங்களையும் பார்த்து அவருடைய திரு இரத்தத்தில் நம்பிக்கை கொண்டு குத்தி திறக்கப்பட்ட விலாவையும் இதயத்தையும் வணங்கி ஆராதனைக்குரிய ஆவியாரே, என் பலவீனத்தின் உதவியாளரே, நான் என்றும் உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு உமருளினால் என்னை காத்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று நான் எங்கும் எப்பொழுதும் சொல்ல உமது அருளை பொழிந்தருளும். ஆமேன். தூய ஆவியாரின் ஏழு வரங்களை பெற ஜபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்திற்கு செல்லும் முன் உமது திருத்தூதர்கள் மற்றும் சீடர்களின் ஆன்மாக்களின் வேலைகளை நிறைவேற்ற தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தீரே. உமது இரக்கத்தின் அன்பின் வேலைகளை எங்கள் ஆன்மாக்களில் முழுமையாக்க அதே தூய ஆவியாரை எங்களுக்கும் தந்தருளும். அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் நிலை வாழ்வை அளிக்கும் உன்னத செல்வத்தின் மீது ஆசை கொள்ள உமது ஞானத்தின் ஆவியை பொழிந்தருளும். உமது தெய்வீக உண்மையின் ஒளியால் எங்களது மனதை விழிப்பூட்ட உமது புரிந்துணர்வின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை மட்டும் மகிழ்வித்து விண்ணகத்தை அடையும் வழியை தேர்ந்தெடுக்க உமது ஆலோசனையின் ஆவியை பொழிந்தருளும். எங்கள் மீட்புக்கு எதிரான தடைகளை சகித்து எங்களது சிலுவையை சுமந்து உம்மை பின் செல்ல உமது வலிமையின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை அறிய, எங்களை அறிய, புனிதர்களின் வழியை பின்பற்றி முழுமை அடைய உமது அறிவின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளுக்கு செய்யும் சேவையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அடைய உமது பக்தியின் ஆவியை பொழிந்தருளும். நாங்கள் கடவுளிடம் அன்பான பயபக்தி கொண்டு கடவுளை வருத்தப்படுத்தும் எந்த செயலையும் செய்யாமலிருக்க உமது தெய்வ பயத்தின் ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உண்மை சீடர்களின் அடையாளத்தால் எங்களை முத்திரையிட்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆமீன். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம்,
எங்களை ஆசீர்வதியும். மூவரு கடவுளாகிய எங்கள் இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். எம்மை படைத்த தூய தந்தையே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மை தூய்மைப்படுத்தும் தூய ஆவியே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியே, என்றும் வற்றாத இறை அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். தூய ஆவியாரின் பத்தினியாகிய தூய கன்னிமரியாளே, எங்கள் ஆன்மாவை தூய ஆவியாரின் இல்லமாக்க பரிந்துரை செய்தருளும். மன்றாடுவோமாக. நிறைவுள்ளவராகிய எங்களது வானக தந்தையே, பணிபோல தூய ஆவியாரை எங்களது இதயத்தின் ஆழத்திலே இறங்கி வரச் செய்து எங்களை தூயவராக்கி எங்கள் ஆன்மா வளம்பெற செய்தருள்வீராக. ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென். எல்லாவரமும் நிரம்பித்ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி இனிய சிநேக தேவனே. எல்லாவரமும் நிரம்பித்ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய ஸ்நேக தேவனே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே, பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரியுவாய். எல்லா வரமும் நிரம்பித்ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய ஸ்நேக தேவனே. நன்மை பயக்கும் ஞான கோடைகள் யாவும் அழிப்பாய் பரமனே. நன்மை பயக்கும் ஞான கோடைகள் யாவும் அழிப்பாய் பரமனே. நல்வழியை நாங்கள் கண்டு நற்கரி பெற செய்யுவாய். எல்லாவரமும் நிரம்பித்ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய ஸ்நேக தேவனே. ஞானம் பூத்தி விமரிசையுடன் அறிவு தீடம் பக்தியும், ஞானபூத்தி விமரிசையுடன் அறிவு தீடம் பக்தியும், தெய்வ பய மானவரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே.
ஸ்பிரித்து சாந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய ஸ்நேக தேவனே எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய ஸ்நேக தேவனே